வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு பைக் டுவெண்ட்டி ஃபார்ட்டி உங்கள் கார்த்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து குறைஞ்ச செலவில் நம்ம பைக்கில் வந்து எப்படி லைட் செட் பண்ணுறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு என் பொருள் இருந்தாலே போதும் நீங்களே வந்து உங்கள் பைக்கில் வந்து லைட் செட் பண்ணிக்கலாம் அது எப்படி செட் பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல்பட்டன் ப்ரூஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து லைட் செட் பண்ணுன்றத வந்து பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி வந்து சீட் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க ஸோ நம்ம வந்து எந்த லைட்லேருந்து கனெக்ஷன் எடுத்து எப்படி வந்து கொடுக்கணுன்றதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்பாச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மேலே வந்து அந்த இது இருக்கும் ஸோ ரப்பர் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நிறைய சாக்கெட் வந்து இருக்கும் ஸோ டஸ்ட் வந்து ரொம்ப ஓராக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு வண்டியை திறந்து ஸோ சீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஸோ அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ ரிமூவ் பண்ணிணா இதுமாதிரி உள்ளே வந்து ஏகப்பட்ட சாக்கெட் வந்து இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இண்டிகேட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைட் வந்து செட் பண்ணியிருந்தோம் நீங்கள்னே பார்க்கலாமல் அந்த யாக்கெட் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பிரேக் லைட் கூட தான் வந்து அந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரேக் லைட் பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்போஸில் வந்து எரிஞ்சுகிட்ருக்கோம் ஸோ இது கூட தான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதோட சாக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும் ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா மூணு ஒயர்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிளாக் அப்புறம் ஆரஞ்சு ஒயிட்னு மூணு கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா எரத்து ஸோ இது ரெண்டுத்துலேருந்து தான் வந்து பாசிட்டிவ் வந்து எடுக்கணும் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அடிச்சா வந்து ஏறுற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பவுமே எரியும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து லைட் வந்து செட் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து ரெண்டு லைட் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடலில் கேட்டாலும் கிடைக்கும் இதோட பிரைசிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா வரும் ஸோ ரெண்டு லைட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து வரும் சரி உங்களுக்கு அதிகமாக விழிச்சோன்னா ரெண்டு லைட்டு கூட வச்சுக்கோங்க ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீட்டர் வந்து தேவைப்படும் அது ஒரு முப்பது ரூபா போல் வந்து ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஒயர் வந்து முடிஞ்சளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்து மேலே அழிந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வச்சால் உங்கள் பைக்கில் வந்து கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபேவிக்விக்கு யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க அதில் த்ரீ எம்எம் டேப் கொடுப்பாங்க ஸோ லைட்டாக வந்து ஃபேவிக்விக் ஒட்டிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எர்த் வந்து பிளாக் கலர் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ப்ளாக் கலர் வந்து கொடுத்துடலாம் இந்த ரெட்டு வந்து எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சில் கொடுத்திங்கன்னா எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கோம் இதை ஒயிட்டில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது தான் எரியும் ஸோ நான் வந்து இப்போ வந்து இன்செர்ட் பண்ணி வந்து காட்டுறேன் ஸோ ரெண்டு மெத்தடும் வந்து நான் வந்து காட்டுறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எரிஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் நான் வந்து வைக்கப்போறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடத்து வந்து வந்து கொடுத்தாச்சு ரெட்டை பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பிரேக் அப்ளை பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் எரியும் ஸோ இப்போ வந்து ஏரியில் பார்த்தீங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இந்த லைட் வந்து இப்போதிக்கு வந்து எரியும் ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் ஸோ பிரேக் அப்ளை பண்ணும்போது மட்டும் தான் வந்து எரியுது ஸோ உங்களுக்கு சைலன்சர் கிட்டே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஆரம் இருக்க கூட போட்டு காட்டுறேன் ஸோ லைட் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது தான் எரியும் இப்போ வந்து கொஞ்சம் பகலாக இருக்கனால வந்து அந்தளவு வந்து தெரியல ஸோ நம்ம வந்து நைட்டில் வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து எப்பயுமே வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து கீ ஆன் பண்ணோன்னே வந்து எரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் வந்து ஒயிட்டில் இருக்குது ஸோ இதை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படி கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் வந்து எப்பயுமே வந்து எரிஞ்சுட்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்படி வந்து செட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணியாச்சு பிளாக் வந்து எப்போயுமே வந்து பிளாக்ல தான் இருக்கும் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரஞ்சில் கொடுத்தாச்சு ஸோ எல்லா கனெக்ஷன் கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பரை வந்து நல்லா வந்து மேலே எடுத்து விட்டுருங்க எந்த ஒரு தண்ணி எதுவுமே படாத அளவுக்கு வந்து இதை வந்து சேஃப்டியாக வச்சுருக்கணும் ஸோ நம்ம வந்து ரப்பர் வந்து நல்லா வந்து மேலே வந்து தூக்கி விட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் மெத்தட் இது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து நம்ம வந்து கீ ஆன் பண்ண அப்புறமே பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு லைட் வச்சனால பார்த்தீங்கன்னா பகல்லே வந்து ஒரு அளவு நல்லா டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம் நல்லாவே தெரியுது நல்ல பிரைட்னஸ் வந்து ஓரளவு விசிபிலிட்டிஸாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு ஸோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது உங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இது வந்து நைட்டில் வந்து எப்படி இருக்குதுன்றது வந்து நம்ம பார்ப்போம் பகலில் வந்து ஓரளவு இருக்குது ஸோ நைட்டில் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நைட்டில் வந்து பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது அவங்களுக்கு வந்து செம பெருசாக வந்து கவராக இருக்குது ஸோ நம்ம அப்படியே வண்டி பக்கத்தில் போய்ட்டு காட்டுறவங்களுக்கு எந்தளவு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவராக இருக்குன்னு ஸோ பார்த்தாலே தெரியும் ஒரு எக்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கவர் ஆகிருக்கு ஸோ பார்த்தாலே தெரியும் வண்டி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்குது ஸோ நீங்கள் வந்து நைட் டைமில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செமையாக தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுமே இருட்டான இடத்துல வந்து சைட் ஸ்டாண்ட் போடும்போது கல் இல்லை பள்ளம் இருந்தால் பள்ளத்தில் தெரியாமல் போட்டுரும் வண்டி வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது ஸோ இதுமாதிரி போடும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ நைட்டில் இது மாதிரி போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைட் வந்து தெரியும் ஸோ சைட் சைட்லாம் வந்து பள்ளத்தில் போட்டு நம்ம கீழே விடாமல் அது வந்து ஒரு சேஃப்டியாகவும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இது வந்து இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ நைட்டில் ஓட்டமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து தெரியும் ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டும்போது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ நம்ம பைக் வந்து கொஞ்சம் தனியாக வந்து தெரியும் ஸோ நம்ம வந்து மாதா வந்து போகலாம் ஸோ லைட்டோட விசிபிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா சும்மா அட்ராக்டிவாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடை வந்து கவரும் பண்ணுது ஸோ ஒரு எண் செலவில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லீக் யூஸ்லாம்னு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மக்கமாதிரி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துக்க பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்